வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகமன்பில குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். நிறுவனம் ஒன்றின் பங்குகளில் இடம்பெற்ற மோசடி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைக்கு உதயகமன்பில அழைக்கப்பட்டுள்ளார். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக கடந்த திங்களன்று உதயகமன்பில குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போதும் தமக்கு பிறுதொரு திகதியை தருமாறு கோரியிருந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை அழைக்கப்பட்டுள்ளார். குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு உதயகமன்பில வருகை தந்திருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். අවුරුදු 8ක් ආණ්ඩුවේ තනතුරු දැරුවා හැබැයි හොරකම් පිළිබඳ මරකම් පිළිබඳ සල්ලාලකම් පිළිබඳ කිසිම චෝදනාවක් කවදාවත්ම ඉල්ල වෙලා නැහැ. இதன்போது 16 வருட காலமாக அரசியலில் உள்ள தாம் கொலை, கொள்ளை, ஊழல், மோசடி உள்ளிட்ட எவ்வித குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகியதில்லை என்றும் ஊழல் மோசடியில் சிக்கியுள்ள ஒரு அமைச்சர் அவர் வீழ்ந்துள்ள சாக்கடையில் தம்மையும் வீழ்த்துவதற்காக மேற்கொள்ளும் சதித்திட்டத்தின் பிரகாரமே இந்த விசாரணை நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு சமஷ்டிக்கு எதிரான தமது போராட்டம் தொடர்ந்து இடம்பெறும் என தெரிவித்த உதயகமன்பில சிறை கூடங்களை காட்டி தமது வாயை அடைக்க முடியும் என அரசாங்கம் நினைக்குமாயின் அது வெறும் பகல் கனவாகவே அமையும் எனவும் குறிப்பிட்டார். பெண்ணலா மே கடவாண்ட புலுவன் கிளை இதனான ஏகோல தக்கி நிகீனியா ஃபெடரல் வியஸ்தாவட்ட எறிவு அப்பே சட்ட நதர கரண்ண புலுவன் அப்பியோ ஹீர கரண்ண புலுவன் ஏத் அப்பே சட்டன ஹீர கரண்ண பேகின் பணிவிடே அப்பி ஆண்டு லபாரியும்.